ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோருடைய பழைய ஹேமர் இருக்குது பார்த்தீங்களா, மியோல்னிர். அந்த ஹேமரை வச்சு இன்ஃபினிட்டி வாரில் நம்ம தேனோஸை ஸ்டாப் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோருடைய தீவிர ரசிகர் ஒருத்தர் வந்து ஒரு மீமி கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணது மீமியாக இருந்தாலும் காமெடியாக இருந்தாலும் அது லாஜிக்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நாம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது கில்பர்ட் டைம்ஸ், நான் உங்கள் கில்பர்ட் வில் மைக்கேல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஃபினிட்டி வாரில் நம்ம ஸ்ட்ரோம் பேக்கரை நம்ம தேனோஸை நோக்கி தோர் அடிக்கும்போது அதை தடுக்க முடியாமல் தேனோஸ் திணறிட்டு கடைசியில் அதில் அடி வாங்கினார். நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் ஸ்ட்ரோம் பேக்கர் தான் பவர்ஃபுல், தோருடைய பழைய ஹேமர் வச்சுலாம் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது தேனோஸை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஃபேன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நம்ம தோருடைய தீவிர ரசிகர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, தோருடைய பழைய ஹேமரை வச்சு நம்ம தேனோஸை ஈஸியாக முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஹேமரை பற்றின ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுப்போமே. அயன்மேன் 2 போஸ்ட் கிரெடிட் சீனில் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஹேமரை பார்த்தோம். அண்டு இந்த ஹேமரை வச்சு நம்ம தோரால் பறக்க முடியும், தன்னுடைய ட்ரெஸ்ஸு கவசம் அதாவது ஆர்மரை மாற்ற முடியும் அப்படின்றதும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் வர்த்தினஸ். அந்த ஹேமரை தூக்கிறது எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம். அதை தூக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு வர்த்தினஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஓடின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இவ்வளோ பவர் இருக்க இந்த ஹேமரையும் நம்ம ஹெலா வெறும் கையாலே உடச்சிட்டா. அண்டு இன்ஃபினிட்டி வார் மூவியில் இந்த ஹேமர் இல்லாத ஒரே காரணத்துக்காக தான் ஸ்ட்ரோம் பேக்கரை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தோர் தள்ளப்பட்டார். இன்ஃபினிட்டி வார் மூவியில் நம்ம ஸ்ட்ரோம் பேக்கரை வச்சு ட்ரை பண்ணி நம்ம தேனோஸை தடுக்க முடியல. ஈவன் ஸ்ட்ரோம் பேக்கர் வந்து தேனோஸோட நெஞ்சில் பதிஞ்சிருக்கும் போதே ஸ்னாப் அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டார். ஆனால் தோருடைய பழைய ஹேமர், மேஜிக்கல் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க மிலான்மீர், இந்த ஹேமர் இருந்தால் கண்டிப்பாக தேனோஸை இன்ஃபினிட்டி வாரில் தடுத்திருக்கலாம், அவரை ஸ்னாப் போடாமல் தடுத்திருக்கலாம், பல பில்லியன் மக்களோட உயிரை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோருடைய தீவிர ரசிகர் ஒருத்தர் சொல்கிறாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோருடைய பழைய ஹேமரை நம்ம தேனோஸோட கையில் அதாவது அந்த காண்ட்லெட் மேலே வச்சுட்டு தரையோட தரையாக வச்சுட்டாரு அப்படின்னா தேனோஸால் ஸ்னாப் போட்டிருக்கவே முடியாது. ஈவன் நீங்கள் சொல்லலாம், ஏன் ரியாலிட்டி ஸ்டோன் இருக்குது, ரியாலிட்டி ஸ்டோனை யூஸ் பண்ணி அவர் அந்த ஹேமரை தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்னாப் போடலாம், எந்த ஸ்டோன் யூஸ் பண்ணனாலும் அவர் கையை மடக்கி தாங்க ஆகணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அவர் சொன்னது காமெடி தான், அதாவது மீமி தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் எவ்வளோ பேர் லாஜிக் இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக பழைய ஹேமர் இருந்திருந்தால் இன்ஃபினிட்டி வாரில் தேனோஸை தடுத்துருக்கலாம். ஒன்று நீங்கள் சொல்லலாம், ஆ தேனோஸை தடுக்கலாம் அவெஞ்சர்ஸ் 4 வராது, அவரை தடுத்திருந்தால் அத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்கல்ல, நம்ம அப்படி தான் பார்க்கணும் சரிங்களா. நான் இந்த தோரோட ஃபேனு இதை ஒரு மீமியாக தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் உண்மையாகவே லாஜிக் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இந்த டெக்னிக்கை தோர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. அண்டு நம்ம சர்ட்டரோடைய ஒரு டிராகன் வந்தது பார்த்தீங்களா, அந்த டிராகனுடைய ஃப்ரண்ட் ஃபேஸில் கூட இதை வச்சிருவார். டிராகன் அசைய முடியாமல் திணறோம் பாருங்கள். நம்ம பைஃப்ரோஸ்ட் ஓப்பன் ஆகலை அப்படின்றதுக்காக அந்த ஹேமரை அந்த டிராகனுடைய ஃப்ரண்ட்டில் வச்சிருவார். ஸோ டிராகனால் அசைய முடியாது. ஈவன் லோக்கி மேலே கூட ஒரு இடத்துல வைப்பார். இந்த சேம் டெக்னிக்கை கண்டிப்பாக தேனோஸோட கையில் அதாவது அந்த காண்ட்ராக்ட் மேலே பயன்படுத்தி இருந்தார் அப்படின்னா இன்ஃபினிட்டி வாரில் நம்ம தேனோஸால் ஸ்னாப் போட்டிருக்க முடியாது. கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸ்ட்ரோம் பேக்கர் பவர்ஃபுல் தாங்க, பழைய ஹேமர் மிலான்மீரை விட பவர்ஃபுல்லான ஹேமர் தான், ஒத்துக்கிறோம். அந்த ஹேமர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் இங்கே இல்லை, அந்த வர்த்தினஸ். கண்டிப்பாக தேனோஸால் தூக்கியிருக்க முடியாது. யா ரியாலிட்டி ஸ்டோனை யூஸ் பண்ணி தூக்க முடியும், அந்த ரியாலிட்டி ஸ்டோனை யூஸ் பண்ணுறதுக்கும் அவர் கையை மடக்கி தானே ஆகணும். ஸோ கையில் வச்சுட்டாங்க அந்த ஹேமர் அப்படின்னா அவரால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காய்ஸ், இந்த மீமி அதாவது இந்த தியரி எப்படி இருக்குது? இது பண்ணியிருந்தா கண்டிப்பாக இன்ஃபினிட்டி வாரில் தேனோஸை தடுத்துருக்கலாமா, இல்லை இல்லை வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த இரண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும், அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.